கர்நாடகாவிலிருந்து திறக்கப்படும் காவிரி நீரில் 28 வகையான நச்சுப் பொருட்கள் கலந்திருப்பது ஐஐடி ஆய்வில் தெரியவந்துள்ளது. காவிரி நீரில் கார்சினோஜென், நோய் எதிர்ப்பு சக்தியை அழிக்கும் டயாக்சன் போன்ற 28 வகையான நச்சுப் பொருட்கள் கலந்திருப்பதாக ஐஐடி ஆய்வில் உறுதியாகியுள்ளது. பெங்களூரில் உள்ள ஆலைகளிலிருந்து கோடிக்கணக்கான லிட்டர் கழிவு நீர் காவிரியில் கலப்பதாகவும் இதனால் மேட்டூர் நீர்த்தேக்கம் மாசடைந்திருப்பதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நம்மளுடைய தமிழ்நாடு எல்லையில் பிலிகுண்டு பகுதியில் தண்ணீரை சென்ற மாதம் சாம்பிள் எடுத்து பார்க்கும் பொழுது ரசாயன கழிவுநீர் மற்றும் மனித கழிவுநீர்லாம் கலக்கிறதாக தெரிகின்றது. அந்த கழிவுநீரை தமிழ்நாட்டு மக்கள், மேட்டூர் மக்கள், சேலம் மாவட்ட மக்கள் குடித்து பலவிதமான நோய்கள் பரவுகிறது. ஆகவே மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் உடனடியாக கர்நாடக சென்று எந்த இடத்தில் கழிவுநீர் கலக்கின்றது, கெமிக்கல் நீர் கலக்கின்றது என்று ஆய்வு செய்து அந்த தண்ணீரை தடுக்க வேண்டும். அப்படி அது தடுத்து எங்களுக்கு சுத்தமான தண்ணீரை மேட்டூருக்கு அனுப்பாவிட்டால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம். மேட்டூர் மீனே எங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க, எங்களுக்கு ஆந்திரா மீன் தான் கிடைக்குது. காரணம், இந்த கழிவுகள்லாம் சேர்ந்து வர்றதுனால, ரசாயன கழிவுகள்லாம் இருந்தனால மீன் இங்கேயும் கிடைக்கிறதுல மீனினமே அழியக்கூடிய நிலை ஏற்படும். அதனால் மாசு கட்டுப்பாடு வாரியம் பெங்களூரில் கரையோர பகுதியில் போய் கெமிக்கல் கம்பெனியில் ஆய்வு செஞ்சு உரிய நடவடிக்கை எடுக்கணும். மாசடைந்த நீரால் பல்வேறு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மீன் போன்ற நீர்வாழ் உயிரினங்கள் அழிவின் விளிம்பில் இருப்பதாக அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த கழிவு நீர் கலப்பதால் மேட்டூர் நீரின் நிறம் பச்சையாக காட்சியளிப்பதோடு துர்நாற்றம் வீசுகிறது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.